முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு இருக்காரு. இதை தவிர மேலும் 5 நிறுவனங்களோட ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இந்த 3 முக்கியமான கையெழுத்துகளும் உலக மார்க்கெட்டோட தமிழ்நாட்டை போட்டி போட வைக்கிறதுக்கான முக்கியமான கையெழுத்துகள். அது என்ன கையெழுத்துகள், ஸ்டாலினோடு ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய இதர நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸ், நான் அகிலன் கார்த்திகேயன். உலக மார்க்கெட்டில், குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டில், அதாவது எலக்ட்ரானிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாமே, அது ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், அல்லது காரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக இருக்கலாம், அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக இருக்கலாம், ஹெல்த் கேரில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக இருக்கலாம், இப்படி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலும் அதை இயங்குறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவை. அது பேர் செமி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன சிப்பு வடிவில் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள்னா அது செமிகண்டக்டர் தான். இந்த செமிகண்டக்டர் ஸ்டோரேஜுக்காக பயன்படுத்தப்படுது, பவரை கடத்துறதுக்காக பயன்படுத்தப்படுது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்படுது. இப்போ குறிப்பாக லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 5G தொழில்நுட்பம், இதுக்கும் செமிகண்டக்டரோட தேவை அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. அதனால் உலகம் முழுக்க இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான போட்டி அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக சைனா இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கில் எக்கச்சக்கமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி உலகத்துக்கே நாம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய சூழலில் அதிகமான செமிகண்டக்டர்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தைவான் முதலிடத்தில் இருக்குது, 2வது இடத்துல தென்கொரியா இருக்குது, 3வது இடத்துல சைனா இருக்குது, 4வது இடத்துல அமெரிக்கா இருக்கு, 5வது இடத்துல ஜப்பான் இருக்கு. இந்த 5 நாடுகள் தான் செமிகண்டக்டர் உற்பத்தியில முன்னணியில இருக்கக்கூடிய நாடுகள். இந்த இடத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நாடுகளும், பல்வேறு வளர்ந்த நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவும் இந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் துறையில நுழையறதுக்கு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த குளோபல் மார்க்கெட்டோட நீட புரிஞ்சுக்கிட்டு குளோபல் மார்க்கெட்டுக்கு இப்ப செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்து முக்கியமான தேவை. ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிவைசஸ் அல்லது டெக்னாலஜிஸ் எல்லாத்துக்குமே இந்த செமிகண்டக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையா இருக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ அமெரிக்காவுக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 முக்கியமான நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காரு. அது என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல மைக்ரோ சிப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு நிறுவனம், செமிகண்டக்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறாங்க, உற்பத்தியும் பண்ண போகிறாங்க. இந்த நிறுவனம் சென்னையில் தங்களது உற்பத்தி ஆலையை அமைக்க போகுது. இதில் 1500 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 250 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ரெண்டாவது அப்ளைடு மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனமும் செமிகண்டக்டர் உற்பத்தியை மேற்கொள்ள போகுது. இதில் 500 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மூன்றாவது நிறுவனம் ஈல்டு இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் கோயம்புத்தூர்ல அமைய இருக்கு. கோயம்புத்தூர்ல 150 கோடி ரூபாய் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதுல 300 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செமிகண்டக்டர் உற்பத்தியில முக்கியமான நிறுவனங்களான அப்ளைடு மெட்டீரியல்ஸ், மைக்ரோ சிப் டெக்னாலஜி, ஈல்டு இன்ஜினியரிங் போன்ற மிக முக்கியமான நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரதுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வறுமையானால் அது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும். இந்த செமிகண்டக்டர் உற்பத்தியில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இதை தாண்டி வேற என்னென்ன நிறுவனங்கள்லாம் இப்போ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக கூகுள் நிறுவனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 முக்கியமான நிறுவனங்களுக்கு நேரடியாகவே போய் பார்வையிட்டு இருக்காரு. அது என்னென்ன நிறுவனங்கள்னு பார்த்தோம்னா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் ஆகிய 3 நிறுவனங்களோட ஹெட்குவார்டர்ஸுக்கு இவர் நேரடியாக போய் பார்வையிட்டு இருக்காரு. அங்கே என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு, என்னென்ன பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்த முடியும், தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை கொண்டு வர முடியும், அல்லது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிஸ்னஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ்லாம் அங்கே நடந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசோட கைடன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் கூகுள் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு. இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் பல்வேறு ஆய்வுகளை செய்கிறதுக்கான ஒரு லேபை இங்கே உருவாக்க போகிறாங்க சென்னையில், அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதே போல் பேபால் நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஏற்கனவே சென்னையில் பேபால் நிறுவனம் இருக்குது, அதோட எக்ஸ்பான்ஷன் இங்கே நடக்க போகுது. குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் அட்வான்ஸ்ட் டெவலப்மெண்ட் சென்டராக அதை உருவாக்க போகிறாங்க. இங்கே 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது நோக்கியா நிறுவனத்தோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இங்கே தொடங்க போகிறாங்க. 450 கோடி ரூபாய் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சென்னையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகுது. அதில் 100 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மதுரை எல்காட்டில் இன்ஃபின்ஸ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு சுகாதாரத்துறை சார்ந்த நிறுவனம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஏறக்குறைய 50 கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. 700 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபின்ஸ் ஹெல்த் கேரோட
குளோபல் டெலிவரி சென்டர் மதுரையில் அமைய போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா போன அந்த முதல் நாள்லேயே இத்தனை நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு. ஏறக்குறைய 900 கோடி ரூபாய் இந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் ஏறக்குறைய 4100 பேருக்கு இதன் வழியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இதன் பிறகு முக்கியமான இன்னொரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாயிருக்கு. செங்கல்பட்டில் ஓமியம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ரினியூவபிள் எனர்ஜியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் 400 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுது செங்கல்பட்டில். இதில் 500 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் அப்படிங்கிற எலக்ட்ரோலைசரையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கிரீன் ஹைட்ரஜனையும் இந்த எலக்ட்ரோலைசரையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் செங்கல்பட்டில் அமையக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நடக்க போகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தமிழ்நாட்டை கிரீன் எனர்ஜி நோக்கி தள்ளுறதுக்கான மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இப்படி பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவில் கையெழுத்தாயிருக்கு. இந்த நிறுவனங்கள்லாம் தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி ஆலைகளை தொடங்கும் போது ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க போகிறது சென்னைக்கானது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க போகிறோம். சென்னை மட்டும் வளரப்போகிறது கிடையாது, கோயம்புத்தூர் மட்டும் வளரப்போகிறது கிடையாது, மதுரை மட்டும் வளரப்போகிறது கிடையாது, டெல்டா மாவட்டங்கள்லையும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க போகிறோம், திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்கள்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க போகிறோம், தென் மாவட்டங்கள்லையும் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்க போகிறோம். முக்கியமான சிட்டிஸை மட்டும் குறிவைக்காமல் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக மேலே கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு TRB ராஜா சொல்லியிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். AK பாலிடிக்ஸில் இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்குது. AK பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி.